ஏற்பட்ட இழிவு உம்மை இந்த இரத்த கோலத்தில் நான் பார்ப்பது என்று சொல்லி காட்டினார். எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்று சொல்லவில்லை, எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் என்று சொல்லவில்லை, ஒரு எதிரி தொலைந்தான் அப்பா என்று சொல்லவில்லை. இல்லை, கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியில் அபூ உபைத் இப்னு ஜர்ரா, இங்கே இயக்கம் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், இங்கே இயக்க உறவுகள் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். ஆம், கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அபூ உபைத் இப்னு ஜர்ராவை நீங்கள் பாருங்கள், பத்ரு போர்க்களத்தில் போராடி கொண்டே இருக்கிறார். அமீனுல் உம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பட்ட பேர் சூட்டப்பட்டவர் அபூ உபைத் இப்னு ஜர்ரா, இந்த சமூகத்துடைய நம்பிக்கையாளர். ஒரு கட்டத்தில் எதிரிகளுக்கு எதிராக போர் புரிகிறார் ஒரு முதியவர், எதிரி தரப்பில் இருந்து குஃபார் காஃபிர்களில் இருந்து அபூ உபைதாவை போர் செய்ய விடாமல் தடுக்கிறார். அபூ உபைதாவுடைய வாள் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் செல்கிறார், தலையை கொண்டு முன்னால் நிறுத்துகிறார், கொலை செய்ய மாட்டார், வெட்ட மாட்டார் என்பதற்காக. முன்னால் வருகிறார் அபூ உபைதா, அவரும் வருகிறார் முன்னால், அந்த முதியவரும். இவர் பின்னால் வருகிறார், அவரும் பின்னால் வருகிறார். இடது பக்கம் வலப்பக்கம் முன்பக்கம் பொறுத்து பொறுத்து பார்த்தார் அபூ உபைதா, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரே வெட்டாக தலையை செவி விட்டார். யார் தெரியுமா? சொந்த தந்தை, சொந்த தந்தை. இங்கே மார்க்கம் இயக்கம் பெரிதாக தெரிகிறது. இதுதான் இஸ்லாமிய இயக்கம், இதைத்தான் இஸ்லாம் இயக்கம் நமக்கு பயிற்றுவிக்கிறது. அபூபக்கரும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல் ரஹ்மானும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பத்ரு போர் முடிந்த பின் அப்துல் ரஹ்மான் பத்ரு போர் நடக்கிற போது எதிரி கூட்டத்தில் இருந்தார், பின்னர் இஸ்லாத்தின் பக்கம் தழுவினார். பழைய நினைவுகளை தந்தையும் மகனும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மகன் சொல்கிறார் தந்தை இடத்தில், அருமை தந்தையே, அந்த பத்ரு போர் நடக்கிற போது நான் எதிரிகளில் இருந்தேன், என்னுடைய வாளுக்கு கீழாக உங்களுடைய தலை பலமுறை வந்தது, என் தந்தை அல்லவா என்பதற்காக இரக்கம் காட்டி நான் வெட்டாமல் விட்டுவிட்டேன். அபூபக்கர் சிரித்தார் அதை கேட்டுவிட்டு. ஏன் சிரிக்கிறீர்கள் தந்தையே என்று சொன்னார், கேட்டார் அப்துல் ரஹ்மான். இல்லை, ஒரு முறை கூட உன் தலை என் வாளுக்கு கீழாக வரவில்லையே, அப்படி வந்திருந்தால் இப்போது எனக்கு முன்னால் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க மாட்டாய் என்று சொல்லி காட்டி. இதுதான் இயக்கம், இதுதான் இஸ்லாம். இங்கே இயக்க உறவுகள் ஈமானின் அடிப்படையில் கட்டமைக்கப்படும் போது எந்த விதமான தியாகத்திற்கும் தயாராவார். விருப்பு வெறுப்புகள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை இங்கே கண்டுகொள்ளவே மாட்டார். கணியத்துக்குரிய அருமை சகோதரே, அடுத்ததாக இந்த மூன்று கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். அடுத்ததாக தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு என்று சொன்னால், சதக்கா அல்லாஹ்வுடைய பாதையில் இன்ஃபாக் செலவு செய்தல் இல்லாமல் நிச்சயமாக கிடையாது. அதை குறித்தெல்லாம் கூற வேண்டும் என்று சொன்னால் நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கணியத்துக்குரிய அருமை சகோதரே, இதை அமைப்பு இருக்கிறது, நம்முடைய இஸ்லாமிய அமைப்பு, இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. கூலிக்கு ஆள் அமர்த்தி எந்த இயக்கத்தையும் எந்த அரசியல் கட்சியும் நடத்திவிட முடியும். அப்படித்தான் இன்று பல இயக்கங்கள் நடக்கிறது, பல இஸ்லாமிய பல அரசியல் கட்சிகள் நடக்கிறது. ஆனால் நாம் நம்புகின்ற, நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய ஜமாஅத்து இஸ்லாமிய இயக்கத்தை அல்லாஹு தஆலா எப்படி கட்டமைத்திருக்கிறான் என்று சொன்னால், எப்போது இந்த இயக்கத்திற்குள்ளே கூலிக்காரர்களும் சம்பளக்காரர்களும் நுழைந்து விடுகிறார்களோ, உள்ளே வருகிறார்களோ, அப்போதே அந்த கணத்திலேயே இதனுடைய உயிரோட்டம் பொசுங்கிவிடும். எனவே சம்பளக்காரர்களாக வேலைக்காரர்கள் கூலிக்காரர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்கள் என்று ஒருபோதும் கருதாதீர்கள், உயிரோட்டம் பொசுங்கிவிடும். இந்த இயக்கம் யாரால் எப்படி நிறுவப்பட்டது, உயிரோட்டமாக வளர்ந்து வந்தது, இன்று நாம் அந்த நிழலில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி வந்தது உங்களுக்கு தெரியாததல்லவே இல்லையா? இந்த இயக்கத்தில் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் தான் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டதை பின்பற்றி இந்த இயக்கத்தை முழுமையாக தங்களுடைய வாழ்வின் வழிகாட்டி நெறியாக கடைபிடித்த பொழுது இயக்கத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்த தியாகங்கள் எத்தனை. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறார்கள் இயக்கத்தை பேசிய காரணத்தால், ஜமாத்தே இஸ்லாம் என்ற இயக்கத்தை பேசிய காரணத்தால். மார்க்க பற்று இல்லாத பிள்ளைகள் பெற்றோர்கள் இயக்கத்தை முன்னெடுத்து வந்தபோது, பெற்றோர்கள் இயக்கவாதிகளாக மாறிய போது, முதியோர்கள் என்றும் பார்க்காமல் தெருவில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளை. சில கணவன்மார்கள் ஜமாத்தை மனைவிமார்களை விவாகரத்தும் செய்யாமல் தலாக்கும் கொடுக்காமல் வாழவும் விடாமல் தொங்கலில் விட்டிருக்கிறார்கள். எத்தனை கணவன்மார்கள் இல்லையா, மார்க்கம் பேசிய காரணத்தால் பிள்ளைகள், மார்க்கம் பேசிய காரணத்தால் படிக்க வைத்த காசு அத்தனையும் செலவு செய்து, நாங்கள் செலவு செய்த அத்தனை ஒரு நயா பைசா பாக்கி இல்லாமல் வைத்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறு என்று எத்தனை பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறார். இந்த இயக்கம் பேசிய காரணத்தால் கணியத்துக்குரிய அருமைச்சகுலை, தங்களுடைய நண்பர்களை சந்திக்க வரக்கூடாது என்று பெற்றோர்கள் அடுத்த நண்பர்களை தடுத்திருக்கிறார்கள். இப்படி நீங்கள் இதனுடைய பட்டியலை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக நாம் சொல்கிறோம், 1945 ஆண்டு
ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஜமாத் இஸ்லாமியுடைய அகில இந்திய மாநாட்டில் அன்றைய பொதுச் செயலாளர் மியான் துஃபைல் அகமது முகமது சாஹிப் அவர்கள் சொல்லிய உரையை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய ஆற்றிய உரையினுடைய ஒரு பகுதி, அழைப்பு மற்றும் இயக்கத்தில் இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம், உங்களுக்கு தெரியும். அன்று அவர் சொன்னது இன்று நமக்கும் பொருந்துகிறது. அழைப்பு மற்றும் இயக்கத்தில் இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. இங்கு இப்போது நீங்கள் செலவிடுகின்ற ஒவ்வொரு ரூபாயும், நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி வேர்வையும், இந்த இயக்கத்திற்காக நீங்கள் விழித்திருக்கின்ற ஒவ்வொரு இரவும் உங்களுடைய மிகச்சிறந்த தியாகமாக பின்னாளில் மாறும். மறந்து விடாதீர்கள், பிற்காலத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற பெரும் தீரச் செயல்களை காட்டிலும் இதுதான் அதிக படித்தரமிக்கது என்று சொல்லிவிட்டு மியான் துஃபைல் முகமது சாஹிப் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்போது செய்கின்ற சின்ன தியாகமாக இருந்தாலும் அது பின்னாளில் எப்படி மாறும் தெரியுமா? ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சந்தித்து துஃபைல் முகமது சாஹிப் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சந்தித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், அபூபக்கரே, சௌரு குகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் இருந்தீர்களே ஓரிரவு, அந்த ஓரிரவுடைய அமலை மட்டும் எனக்கு தாருங்கள், என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த எல்லா அமல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உமர் கேட்டாரே, அது போன்ற ஒரு கட்டமாக உங்களுடைய சின்ன சின்ன தியாகங்கள் பிற்காலத்தில் மாறிவிடும். எனவே கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டியும் இயக்கத்திற்காக வேண்டியும் அர்ப்பணிக்கின்ற சந்தர்ப்பம் வந்தால் தவற விட்டு விடாதீர்கள். அது பிற்காலத்தில் நடத்த இருக்கின்ற பெரும் தீரச் செயல்களுக்கு பெரிய காரணமாக மாறிவிடும். கண்ணியத்துக்குரிய அருமையை சொல்களே, ஒரு இயக்க அங்கத்தவரிடத்தில் அவருடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா சூரத் தௌபாவில் சொல்லி காட்டுகிறான். ஒரு இயக்க அங்கத்தவருடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வலா அலல்லதீன இதாமா அத்தோக்களி தஹ்மிலஹும் தபூக்குடைய யுத்தத்திற்காக வேண்டி ஒரு கூட்டம் மக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்தார்கள். வந்துவிட்டு அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு வசதி இல்லை, எங்களிடத்தில் ஆயுதம் இல்லை, எங்களிடத்தில் வாகனம் இல்லை, ஆனால் நாங்கள் போருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அல்லாஹுடைய தூதரே எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா அஜிதுமா அஹ்மிலுக்கும் மலை, உங்களை சுமந்து செல்லுகின்ற வாகனம் என்னிடத்தில் இல்லையே, எங்களிடத்தில் இல்லையே, வசதி இல்லையே, நீங்கள் செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள். வீட்டுக்கு அனுப்பிய போது அல்ஹம்துலில்லாஹ் என்றா சென்றார்கள்? இல்லை, அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான் எப்படி அவர்கள் அந்த ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு திரும்பினார்கள் என்று. தவல்லவ் வஅயுனுஹும் தஃபீலு மின தம் ஹஸனா, கவலையால் அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அந்தந்த நிலைமையில் திரும்பி சென்றார்கள். ஏன் கவலை, ஏன் கவலை சொல்லுங்கள்? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கும் அர்ப்பணிப்புகளை செய்வதற்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லையே, வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே என்று. அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் மீது குற்றம் இருக்கிறது, யார் மீது ஆட்சேபணம் இருக்கிறது தெரியுமா? அலல்லதீனா, வசதி இருந்து தன்னிறை பெற்ற பின்பும் உங்களிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள், இந்த வாரம் எங்களுக்கு விடுமுறை தாருங்கள், இந்த மாதாந்திர வகுப்புக்கு என்னால் வர முடியாது, இந்த பயிற்சி வகுப்புக்கு என்னால் வர முடியாது, இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் கலந்து கொள்ள முடியாது. நாம் கேட்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வசதி தன்னிறைவு எல்லாம் இருந்த பின்பும் இந்த போரில் கலந்து கொள்ள முடியாது என்று அனுமதி கேட்டார்கள். அவர்கள் தான் வீட்டில் இருக்கின்ற பெண்களோடு பெண்களாக அமர்ந்திருப்பதை அவர்கள் திருப்தியுற்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீட்டில் பெண்கள் இருப்பார்கள் இல்லையா, நாங்கள் வீட்டுக்கு போறோம், எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்கு, பெண்களோடு பெண்களாக அமர்ந்திருக்கின்ற பெண்களை போன்றவள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் ஆட்சேபனைக்குரியவள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒருபோதும் அல்லாஹு தஆலா நம்மை அவ்வாறு மாற்றிவிடக்கூடாது. நம்முடைய சின்ன சின்ன தியாகங்கள், நம்முடைய சின்ன சின்ன அர்ப்பணிப்புகள் தான் ஒரு இயக்கவாதியையும் இயக்கம் சாராதவரையும் வேறுபடுத்தி காட்டும். பின் எப்படி நம்முடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தப் போகிறோம், பின் எப்படி இந்த இயக்கம் வளரும் யோசித்து பாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்மால் இயன்ற அர்ப்பணிப்புகளையும் தியாகத்தையும் இந்த இயக்கத்திற்கு செய்வதற்கு நமக்கான தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.